நம்ம பார்க்க போறது என்ன கத்திரிக்காய் மசாலா. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. 6 சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அந்த கத்திரிக்காய் மேல நீங்க ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி போடணும். இந்த வீடியோல காமிச்சிருக்க மாதிரி அந்த கத்திரிக்காயோட அடிப்பகுதி வரைக்கும் நீங்க எக்ஸ் மார்க் போட்டுக்கணும். ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து அதை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அந்த கத்திரிக்காவை நீங்க எண்ணெயில போடும் போது ரொம்பவே பார்த்து போடணும், ஏன்னா எண்ணெய் தெறிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நீங்க நல்லா வறுத்துக்கணும். அந்த வறுத்த கத்திரிக்காவை நீங்க ஒரு பவுல்ல போட்டு அந்த பக்கம் எடுத்து வச்சிருங்க. அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா எண்ணெய் தேவைப்படும். அந்த சூடான எண்ணெயில நீங்க 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் கருகாப்பிலை, 2 காஞ்ச மிளகாய். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் வறுத்துக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா இது கரிஞ்சு போயிடும். 1 கப் நல்லா துண்டு துண்டாக நறுக்கின வெங்காயம், இதை ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம் எடுத்தால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நறுக்கின தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்துக்கோங்க, கருக வைக்க கூடாது. 1/2 கப் புளி தண்ணி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. 1/2 கப் நல்லா சூடா இருக்க தண்ணியில நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களோட புளி தண்ணி ரெடி ஆயிரும். அதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க வறுத்து வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த கத்திரிக்காய் மசாலாவோட நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவியா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மசாலாவா செய்ய போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மசாலால இருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இது ரொம்பவே பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல கத்திரிக்காய் ரொம்பவே சாஃப்டா குக் ஆயிருக்கும். இந்த ரெசிபி உங்க வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் மசாலாவை நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணணும். மறக்காம ஃப்ளேவர்ஸ் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.